அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு மாத காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிரபல பாடகர் மிகச்சிறந்த ஆளுமை திரு எஸ்பி பாலசுப்ரமணியன் இன்று மதியம் ஒரு மணி அளவில் நம்மை விட்டு பிரிந்துவிட்டார் அவர் நம்மை விட்டு உடல் அளவில் பிரிந்தாலும் அவர் நம் கூடவே பயணப்படக்கூடிய குரல் வளத்தை நமக்காக அள்ளி கொடுத்து சென்றுள்ளார் இவரை பற்றிய சில விவரங்கள் இங்கே உங்களுக்காக எஸ்பி என்பதன் பொருள் ஸ்ரீபதி பண்டித ரத்யுலா ஸ்ரீபதி பண்டித ரத்யுலா பாலசுப்ரமணியம் என்பதே இவருடைய முழு பெயர் இவருடைய பிறப்பு ஜூன் மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள நகரி என்னும் ஊரில் இவர் பிறந்தார் நகரி என்பது தற்பொழுது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ளது இவர் பெரும்பாலும் இவருடைய முன் எழுத்து அதாவது எஸ் பி பி என்பதால் மிகவும் பிரபலமடைந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் தெலுங்கு திரைப்பட பாடல்கள் மூலம் இவர் திரை உலகத்திற்கு அறிமுகமாகிறார் இவர் எண்ணற்ற பாடல்களை பாடி கின்ன சாதனை பிரிந்துள்ளார் இவர் மிக பெரிய பன்முகைத்தன்மை கொண்டவர் அதாவது தயாரிப்பு இசை நடிகர் பின்னணி குரல் என்ற பன்முகை தன்மை உடையவராக இவர் விளங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் திரைப்பட பிரமுகர் விருதும் இவர் பெற்றுள்ளார் இவருடைய சாதனைகள் அளப்பரியவை இவர் பதினைந்து மொழிகளில் மிகவும் திறமையாக பாடி சாதனை படைத்தவர் அது மட்டுமல்லாமல் ஒரே நாளில் பத்தொன்பது தமிழ் பாடல்களை பாடி சாதனை புரிந்த மிகச்சிறந்த பாடகர் திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நாற்பது படங்களுக்கு இசையமைத்துள்ளார் ரஜினிக்கு ஓபனிங் சாங் பாடுவதில் மிகச்சிறந்த பாடகர் திரு எஸ்பி பாலசுப்பிரமணியம் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் கமலஹாசனால் அன்னையா என்றே அழைக்கப்படுவார் அதாவது எஸ் ஜானகி அவர்கள் இவரை பாடகராக அறிமுகப்படுத்தியதில் மிக முக்கிய பங்காற்றியவர் என்பது இவரே சொல்லியிருக்கிறார் சாந்தி நிலையம் என்ற படத்தின் மூலமாக தமிழ் துறையுலகில் முதன் முதலாக அடியெடுத்து வைக்கிறார் அவர் பாடிய பாடல் இயற்கையெனும் இளைய கண்ணி என்ற பாடல் மூலம் அறிமுகமாகிறார் ஆறு முறை தேசிய விருதுக்கு சொந்தக்காரர் இவர் அப்படிப்பட்ட மிக பெரிய பாடகர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இன்று இயற்கை எய்திவிட்டார் அவருடைய அந்த பூத உடல் அவர் வாழ்ந்த பண்ணை வீடான பொன்னேரியில் நல் அடக்கம் செய்யப்படுவதற்கான அனைத்து வேலைகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இவருடைய ஆன்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் அனைவருக்கும் நன்றி